ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்குள் நீ உனக்குள் நான், எபிசோட் 66. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஹேப்பி டேல்ஸ் ஆஃப் டைம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அ டைனிங் ஹால். எல்லாரும் ஜாலியாக பேசி சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்க அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. ஆதி பாரு அகிலா மட்டும் இருக்காங்க. ஆதி, அம்மா நானும் பாப்பாவும் வெளியே போயிட்டு வரட்டுமா? அகிலா, ஆதி அண்ட் பாருவா மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் ஞாபகம் இருக்கா? ஆதி அண்ட் பாரு முழிக்கிறாங்க. அகிலா, என்ன முழிக்கிறீங்க? ஏன் ஆதி, உன் பொண்டாட்டிய நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறியா? நீங்கள் இன்னும் என்ன சின்ன குழந்தைங்களா? என்னவோ போங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தா சரி. ஆதியான் பாரு, தேங்க்ஸ்மா. அகில, நல்ல பிள்ளைங்க, போங்க அப்படின்னு போயிடுறாங்க. ஆதியான் பாரு அவங்க ரூமுக்கு போய் ரெடி ஆகுறாங்க. ஆதி ரெடி ஆகிட்ட வெயிட் பண்ணுறா. ஆதி அழகா ஒரு பிளாக் கலர் ஷர்ட், ஹேண்ட்ஸமாக இருக்கு. ஆதி மைண்ட் வாஸ், என்ன பண்ணுறா இவா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணும். அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டு ஆதி நிமிந்து பார்க்குறா. பார்த்து ஸ்டன் ஆகிட்டாரு. பாரு ஆதிக்கிட்ட வரா. பாரு அழகா பிளாக் கலர் சாரியில் ஒன் பிளேட் விட்டு ஃப்ரீ ஹேரில் இருக்கு. ஆதி பாரு வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறா. பாரு ஆதியை கூப்பிடுறா. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து பாரு மேலே இருந்து கீழே வர பார்க்குறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ கொள்றாளே, இந்த அழகை ரசிக்க எனக்கு ரெண்டு கண்ணு பத்தலையே, இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? டே ஆதி கண்ட்ரோல். பாரு, என்னாச்சு ஆதி, அவசியம் சொல்லணுமா? பாரு ஆமான்னு தலையாற்றா. ஆதி பாரு கிட்ட வரா. பாரு பின்னாடியே போய் வாலில் முட்டி ஸ்டாப் ஆகுறா. ஆதி ரெண்டு சைடும் கை வச்சு லாக் பண்ணுறாரு. பாருக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஆதி பாருக்கு க்ளோஸாக வரா. பாரு இறுக்கி கண்ணை முடிக்கிறா. ஆதி அதை பார்த்து சிரிச்சுட்டே பாரு காது கிட்ட போய் ஊதுறா. பாரு அழகாக சினிங்கிறா. ஆதி பாரு காதில், பாப்பா இவ்வளோ அழகாக இருந்தா நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் பாப்பா, நான் பாவம். பாரு அதை கேட்டு கண்ணை திறந்து பார்க்குறா. ஆதியை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறான். பாரு நீங்கள் தள்ளுங்க, கிளம்பலாம். ஆதி, அவசியம் போகணுமா? பாரு உங்கள் பேச்சே சரியில்லை, ஒழுங்காக தள்ளுங்க அப்படியே. ஆதி தள்ளி விட்டு மிரர் முன்னாடி நின்று தலை வாடுறா. ஆதி பாரு கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. பாரு ஆதிய என்னன்னு பார்க்க, ஆதி பாப்பா இப்படியே விடு, அழகாக தான் இருக்குது. பாரு சரி ஓகே போகலாம் வாங்க. ஆதி பாரு கிளம்பி போகிறாங்க. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு லாங் டிரைவ் போகிறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. பாரு டாப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஆதி ஓப்பன் பண்ண பாரு சீட் மேலே ஏறி நிற்கிறா. பாரு அழகாக கை விரித்து இயற்கையை ரசிச்சுட்டு வரா. ஆதி பாருவை பார்த்து ரசிச்சுட்டே கார் டிரைவ் பண்ணுறா. அப்புறம் ஆதியும் எழுந்து பாரு கூட நிற்கிறா. பாரு, ஐயோ கார் யார் ஓட்டுவா? ஆதி, அதெல்லாம் தானாக ஓடு பாப்பா, இங்கே பாரு என் பாப்பா கூட, இது கூட நல்லா இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா? பாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதி, இயற்கையா இல்லை என்னையா? பாரு பிளஷஸ். பாரு இயற்கையை விட என் செல்லத்தை இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆதி செஸ்ல கிஸ் பண்ணுறா. ஆதிய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதியும் பாரு சொன்னதை கேட்டு சென்ன ஹாப்பியாக பாரு ஹக் பண்ணிக்கிறா. பாரு நீங்கள் கார் ஓட்டுங்க, பஸ் கீழே இறங்குங்க. ஆதி இறங்குறேன் இரு அப்படின்னு அவர் சீட்டில் உட்கார்றா. பாரும் வந்து சீட்டில் உட்கார்றா. கொஞ்ச நேரத்தில் ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. ஆதி கார் ஸ்டாப் பண்ணுறா. பாரு என்னென்னு பார்க்குறா. பார்த்து ஷாக். ஆதி பாருவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி காலில் இருந்திறங்கி இந்த சைட் வந்து பாரு டோர் ஓப்பன் பண்ண பாரு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரா. ஆதி இறங்கு பாப்பா. பாரு ஷாக்கிங்காக பார்க்குறேன். அது என்ன பிளேஸ்னு பார்த்தா அது ஒரு அழகான ஃபாரஸ்ட் ஏரியா. அழகாக நிலவுக்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சினாரியோ. பாரு அதை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. ஆதி பாப்பா எப்படி இருக்கு? பாரு செம்ம எக்ஸைட்டடாக ஆதி சீக்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் பாருவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் கான்வர்சேஷன். எப்படி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு யோசிங்க. ஆதி, அதுவா என் பாப்பாவுக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், அதான் எங்கே கூட்டிகிட்டு போகலாம்னு யோசிக்கும் போது இந்த பிளேஸ் ஞாபகம் வந்துச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? பாரு
நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் செல்லம் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவார். ஆதிக்கும் ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேரும் விலகிறாங்க. பாரு கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிறான். பாரு அழகா அதை ரசிக்கிறாரு. அந்த சைலண்டான ப்ளீஸ், அங்கே அழகான மீடியம் சைஸில் வளர்ந்துருக்கிற ட்ரீஸ், அந்த நைட் சவுண்ட்ஸ் கேட்க மியூசிக் மாதிரி இருக்கு. பாரு அங்கே பாருங்க, இந்த நைட் டைம் அந்த நிலா, இந்த ட்ரீஸ், ஜில்னு அடிக்கிற குளிர் காற்று, இந்த நைட் சவுண்ட்ஸ், இந்த கிராஸ், இதுவும் வித்தியாசமாக இருக்குது உங்கள் கூட அப்படின்னு சொல்ல ஆதி ஷாக். பாரு நிலாவை ரசிச்சிட்டே இருக்கா. ஆதிக்கு பாரு உங்கள் கூடன்னு சொன்னது எக்கோல கேட்க ஆதி பாரு கிட்ட வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஆதி நான் ஒன்று சொல்லவா? பாரு ஆதி கை மேலே அவள் கை வச்சு இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். பாரு சொல்லுங்க. ஆதி நீ அந்த நிலாவை அழகுன்னு சொல்கிற, அதை விட அழகான விஷயம் இருக்கே. பாரு எங்கே இருக்கு, என்னது? ஆதி சொல்லவா? பாரு மைண்ட் வாய்ஸ் அப்படி என்னவா இருக்கும்? ஆதி சொல்கிறேன், நீயும் நிலாவும் ரசிக்க நானும் நிலவை போன்ற உன் முகத்தை ரசிக்கிறேன். அந்த நிலவில் தோற்று போன திரி உனதலகில், உன் கூந்தலில் நெளிவுகளிலும் நான் தொலைந்து போனேனடி. உன் மாய வெளியில் என்று மில்லா கைதியாக ஆசையடி. உன் வில் போன்ற புருவத்தை உயர்த்த என் நெஞ்சில் அன்புகள் பைத்தாதடி. உன் இதழ்களை விரித்து பேசையில் விழுந்தேனடி என்ன வழி. உன் கண்களில் முத்தமிட்டபடியே என் உயிரை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என்றும் எனக்குள் நீ மட்டுமே, உனக்குள் நான் என்றாவது வருவேன் என்ற நம்பிக்கையில் உன்னவகனாக காத்திருக்கிறேன் அப்படின்னு ஆதி சொல்லி முடிக்க பாரு ஆதியா ஷாக் அண்ட் சர்ப்ரைசிங்காக பார்க்குறா. ஆதியும் பார்க்குறாரு. அப்படியே ஒரு க்யூட் ஐலாக். அப்போ மலை வருது. ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. பாரு ஆதிக்கிட்டே இருந்த விலகி மலையில் ஜாலியாக நனைகிறா. சின்ன குழந்தை மாதிரி கையை நீட்டி குதிச்சுட்டே விளையாடிட்டு இருக்கான். ஆதி பார்வை ரசிக்கிறான். ஆதி மைண்ட் வாய்ஸ், எவ்வளோ அழகேன் பாப்பா, கொள்றாளே, சின்ன பாப்பா மாதிரி விளையாடுற. நமக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் எனக்கு எப்போ நீ தான் ஃபர்ஸ்ட் பாப்பா. பாரு ஜாலியாக மலையில் நினச்சிட்டு இருக்கா. ஆதி எதிர்ச்சியாக திரும்பி பாருவை பார்த்து ஷாக். ஆதி பாருவா மேலே இருந்து கீழே வர பார்க்குறா. பாரு சாரி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, அதனால் அவள் ஸ்டொமக் நல்லா தெரியுது. ஆதி மைண்ட் வாய்ஸ், தி ஆதி கண்ட்ரோல்டா, இதெல்லாம் தப்புடா, நீ பார்க்காத, பார்க்கக்கூடாது. அவள் என்ன தான் உன் பாப்பா இருந்தாலும் உனக்கு உரிமையை கொடுக்கல, அது வரைக்கும் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆதி பாப்பா போதும், வா கிளம்பலாம். பாரு இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ், அப்புறம் போகலாம். ஆதி ஆல்ரெடி நேரம் ஆச்சு, இப்படி மலையில் நினைஞ்சா ஃபீவர் வரும், வா போகலாம். பாரு ம், வராங்க வராங்க. ஆதி சரி பேக் சீட்டில் உட்கார, மழை கொஞ்சம் நின்னதும் போகலாம், இப்போது ட்ரைவ் பண்ண முடியாது. பாரு அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம். ஆதி பாரு முறைக்கிறான். பாரு சைலண்ட். ஆதி அண்ட் பாரு பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. பாரு அவர் ரெண்டு கையும் தேய்ச்சி சீக்ஸில் வச்சுட்டு இருக்கா. அப்புறம் கிளாஸ் ஃபாக் ஃபார்ம் ஆகியிருக்கு, அதில் எழுதி விளையாடிட்டு இருக்கா. ஆதி பாரு பண்ணுறதை ரசிக்கிறான். ஆதிக்கு குளிருது, பட் வெளியே காட்டிக்கல. ஆதி அந்த சைட் பார்த்த மாதிரி திரும்பி இருக்காரு. பாருக்கு புரியுது ஆதிக்கு கொள்றதுன்னு. பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் ஆதிக்கு நெருக்கமாக வரா. ஆதி அந்த சைட் திரும்பி இருக்கவும் கவனிக்கலை. பாரு ஆதிக்கிட்ட வந்து ஆதி நெக் சுற்றி ஹக் பண்ணிக்கிறா. பாரோட மூச்சு காத்து ஆதி ஃபேஸில் படுது. ஆதியும் குளிர் தாங்காமல் பாருவை ஹக் பண்ணிக்கிறா. ஆதியோட பாடி சில் நெருக்கவும் பாரு இன்னும் நெருங்கி போகிறா. அவங்களுக்கு நடுவில் காற்று கூட போகாத அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க. ஆதிக்கு ரொம்ப குளிருது. ஆதி பாருவை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. ஆதி பாரு ஃபேஸை நிமித்துறா. பாருவால் ஆதியோட பார்வையிலிருந்து மெல்ல முடியலை. ஆதி கொஞ்சம் கிட்ட போகிறா. ஆதி பாரு ஃபோர்ஹெட், நோஸ், சீக்ஸ்னு கீஸ் பண்ணுறாரு. ஆதி பாரு பார்த்துக்கிட்டே கிட்ட வரா. பாரு ஆதிக்கிட்ட வரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆதியும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டே பாரு கிட்ட நெருங்கி போய் பாரு லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதியோட ஹேண்ட் பாரோட ஹிப்பில் இருக்குது. பாரு சாரி நல்லா விளக்கியிருக்கு. ஆதியோட ஹேண்ட் சில் நெருக்கவும் கூசுது. பாரு ஆதி ஷோல்டரில் டைட்டாக பிடிச்சிருக்கிறா. ஆதி பாருவை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் விலகுறாங்க. ஆதி பாரோட நெக்கில் கிஸ் பண்ணுறா. ஆஃப்டர் சம்டைம்ஸ்
அப்போது இடி அடிக்கிற சவுண்ட் கேட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. பாரு டக்குன்னு ஆதி மடியிலிருந்து எழுந்துக்கிறாரு. ஆதி அந்த சைட் திரும்பிக்கிறான். பாரு அந்த சைட் திரும்பி அவ சாரியை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. பாரு திரும்பி ஆதியை பார்க்குறான். ஆதி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். பாரு மைண்ட் வாய்ஸ், அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஆண்கள் வெக்கப்படுறப்போ அழகாக இருக்குப்பாங்கன்னு புக்கில் படிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். ஆல்ரெடி அழகாக தான் இருப்பார், இப்போது இன்னும் அழகாக இருக்காரு. என்ன பண்ணுற நீ? ஏய் பார்வதி, கண்ட்ரோல் டி. ஆதி பாருவை பார்க்க பாரு கீழே குனிஞ்சிக்கிறான். ஆதி, பாப்பா போகலாமா? ஆதி, ம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் சீட்டுக்கு போகிறாங்க. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆதி, பாப்பா கார் ஸ்டார்ட் ஆகலை, என்னன்னு தெரியலை. ஆதி இறங்கி பார்க்குறாரு, பட் என்னென்னு தெரியலை. பாரு கார்லேருந்து இறங்கி வரான். பாரு என்னாச்சு? ஆதி, தெரியலை பாப்பா, மழையில் நினச்சினால ஸ்டார்ட் ஆகலை போல. பாரு இப்போ என்ன பண்ண? ஆதி, காரில் உட்காரு பாப்பா, இல்லைனா மார்னிங் யாராச்சும் கார் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். இப்போது எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. பாரு சுற்றி முற்றி பார்க்குறான். பாரு அங்கே பாருங்க, அங்கே ஒரு வீடு தெரியுது, வாங்க போய் நைட் தங்க முடியுமான்னு கேட்போம். ஆதி, ஆனால் ஏதாச்சும் நினச்சிட்டா? பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. ஆதி அண்ட் பாரு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பாரு போய் கதவை தட்டுறான். ஒரு வயசான தாத்தா வராரு. தாத்தா, என்னம்மா யாருமா நீங்கள்? பாரு, தாத்தா நாங்கள் காரில் வந்தோம், நாங்கள் வந்த கார் ஸ்டார்ட் ஆகலை, அதான் நைட் மட்டும் தங்க இடம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ப்ளீஸ் பாப்பா. அப்பா அவரோட வைஃப் உள்ளே இருந்து வராங்க. பாட்டி, என்னப்பா பிள்ளைங்க பாவம் நினஞ்சிருக்கு, வாங்க கண்ணு உள்ளே வாங்க. தாத்தா, இது யாரு, உன் புருஷனா? ஆதி, ஆமாம் தாத்தா, அவன் என்னோட மனைவி. ஆதி தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பாட்டி, உன் புருஷன் லட்சணமாக இருக்கான். பாரு ஸ்மைல், பாட்டி ஏதோ சொல்கிறாங்க. அதை கேட்டு பாரு ஷாக். அப்படி பாட்டி என்ன சொல்லியிருப்பான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.